षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामदं दिव्यमयूरवाहनं रुद्रस्वसूर्णं सुरसन्न्यनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल् वेल् வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிமல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். இன்னைக்கு நாள், இந்த நாள் எனக்கு சாதகமாக இருக்கா? என்ன சார் நட்சத்திரம், இன்னைக்கு என்ன திதி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 27/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம், வைகாசி மாதம், 13 திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். மாலை 4:14 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி அஷ்டமி. காலை 11:16 வரை, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரியது. நமசிவாய நாமத்தை சொல்ல எல்லா பாபங்களும் போகுமா? ஒரு பூஜைகளில் புனஸ்கரங்களில் எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு ஹோமம் பண்ணுறோம், அந்த ஹோமத்தில் வெறும் பூஜைக்கு பங்கெடுக்கிறவாளுக்கு மட்டும் பலன் கிடையாதான். முதல்ல சுத்தம் பண்ணி வச்சா தானே ஹோமம் பண்ண முடியும். அந்த சுத்தம் பண்ணுறவாளுக்கு அதோடைய பலன் போகிறது. அதுக்கப்புறம் செங்கல். இன்றைக்கி மண்ணை குழைச்சி அழகாக செங்கல் பண்ணுறவாளுக்கு பலன் உண்டு. அந்த மணலை எடுத்துகிட்டு வரவாளுக்கு பலன் உண்டு. விறகு வெட்டுறவாளுக்கு பலன் உண்டு. புஷ்பங்களை பொறிச்சுட்டு வரவாளுக்கு பலன் உண்டு. அதை பூவை கட்டுற மாலையாக கட்டுறவாளுக்கு பலன் உண்டு. கலசம் பண்ணுறவாளுக்கு பலன் உண்டு. அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறவாளுக்கு பலன் உண்டு. அரிசி எடுத்துட்டு வரவாளுக்கும் விவசாயம் பண்ணவாளுக்கும் அந்த பலன் போகிறது. வாழை இலை, யாரெல்லாம் வாழை தோப்பு வச்சுட்டு இருக்காளோ, அந்த வாழை இலையை விற்கிறாளோ, அவாட்டேருந்து வாங்கிட்டு வரவாளுக்கும் இத்தனை பலன்களும் உண்டு. அதுமாதிரி பசுவிலேருந்து யார் நெய்யை கொண்டு வராளோ, அந்த நெய்யை கொண்டு பலன் உண்டு. அந்த பசுவை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் அந்த பலன் போகிறது. அது மட்டும் இல்லாத இந்த பூஜைக்கு தேவையான பால், அந்த பால் உற்பத்தி பண்ணக்கூடியவா, அதாவது உற்பத்தினா அந்த மாடு வச்சுட்டு இருக்கிறவா, அதை கொண்டு வந்து தரவா, அவளுக்கும் அந்த பலன் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எல்லாரதும் சேர்ந்தா தான் அந்த பூஜைங்கிறது. இந்த பூஜைக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு. இது ஒருத்தருக்கு மட்டும் போகிறது கிடையாது, பண்ணுறவாளுக்கு மட்டும் போகிறது கிடையாது. இத்தனை பேர் சேர்ந்தா தான் அந்த நல்ல காரியம் சத்காரியம் நடக்குங்கிற மாதிரி. இந்த ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாத இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி, நீங்கள் இருந்தால் தான் அதற்குண்டான பலன்களே உண்டு. உங்களுடைய ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சியை மேலும் 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 நிறையா பேர் இதை பகிர்ந்து இன்றைக்கி நிறையா பேர் பார்க்குற அளவுக்கு இருந்துட்டுருக்குன்னு சொல்லி. நிகழ்ச்சிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம், நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள், நம்மளை ஒருத்தர் பாராட்டிட்டா அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷமே தனி. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுலேயும் பாராட்டுதல் அது பெரும் சந்தோஷம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான நிறைய பேர்த்த சந்திக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இனிமேல் நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம இப்படிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு, ஒரு கோல், அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இவரை பார்த்து நம்ம இப்படி வரணும், இவாளை பார்த்து இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சில எண்ணங்களை கூர்மப்படுத்தக்கூடிய அற்புதமான. எங்கேனும் கடன் வாங்கிவிட்டோம், ஐயோ இனிமேல் கடன் வாங்கப்படாது, முதல்ல இதை அடைச்சி விட்டு தான் அடுத்த வேலை. வீடு வாங்கும், இடம் வாங்கும், வாகனம் வாங்கணும், பேர் புகழ் அந்தஸ்து பெறணும், நம்ம இப்படி இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி அன்பர்கள். இன்றைய தினத்தில் பெற்ற தாய் தந்தையர் ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவில் நிச்சயம் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிறைவான நாள், நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஜெயிக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை வலுப்படுத்தக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் ஜெயிக்கிறது, புதிய ஒரு கோர்ஸ் கற்றுக்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, டெய்லரிங் சம்மந்தமாக, புதியதொரு கோர்ஸ் பெண்கள் கற்றுக் கொடுக்கணும், மேலே படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி போய் சேர்றது.
அதன் மூலமாக வெற்றி பெறும். கைத்தொழில் கற்றுக்கணும், கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கலாம், வீட்டிலிருந்தே பல டியூஷன்ஸ் எடுத்துட்டுருக்கலாம், இன்னும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம். இவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்லன ரிஷபராசி என்பர்களுக்கு வருமானங்கள், வருமானத்தின் மூலமாக சேமிப்பு, சேமிப்பை குழந்தைகளுக்காகவும் கணவராக இருந்தால் மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணக்கூடிய நாள். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிற எண்ணங்கள் வலு சேருக்கும், அந்த வலு வெற்றி பெறும். உதாரண விஷயத்தை பல யோசிப்பேன். இத்தனை நாள் நம்ம ஏமாந்தது போ, வெட்ட கொடுத்து ஏமாந்தது போ, யாரேனும் ஹெல்ப் வரானா உண்மையாக அவளுக்கு தேவையா இல்லையா, செலவு பண்ணணுமா வேண்டாமான்னு பல யோசனைகள், அதற்கு தகுந்தாப்பில் தான் ஒவ்வொரு விஷயத்தையும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல பலன்கள் மேல் அதிகாரின் மூலமாக பாராட்டு. உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய பாராட்டுதல்களை பெறக்கூடிய தினம். எண்ணற்ற சில சிந்தனைகள் மனசில் தோணும், அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம், காரியத்தில் இறங்கிடும், ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறதுங்கிற யதார்த்த பயங்கள் இருக்கும். அவன் பயத்திலிருந்து விடுபடுவேன், நினச்ச காரியத்தை கச்சிதமாக முடிப்பேன், நினச்ச காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். மற்ற ராசிக்கும் உங்கள் ராசிக்கும் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, உங்கள் ராசி சாதுர்யாதி, எதையும் ரொம்ப யோசித்து அற்புதமாக அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை சூக்ஷமங்களையும் தெரிஞ்சு செயல்படுவேன். அதை மனதார நினச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் பயத்துக்கு அங்கே வேலையே இல்லை. பயத்தை போக்குறதுக்கு இறைவன் வழிபாடு நிறையா இருக்குது, ஏற்பட்ட வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா காரியங்களும் வெற்றி. பொலிட்டிக்கலில் நல்ல முன்னேற்றம், பொலிட்டிக்கல் கேரியரில் நம்ம நிச்சயம் நல்ல பதவிகளில் இருக்கணும், நிறையா பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயம் வெற்றி பெறும். கடகராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. கடை வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிறோம், நல்ல அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில விஷயங்களில் சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவோம். அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா ஐயோ ஏண்டா அப்படி பண்ணினோம், திருப்பி போதா பண்ணுவோமே, அந்த மாதிரி கோவப்படுறத தவிர்த்துக்க, விடாபடியாக போட்டி போட்டு அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களை மேஞ்சறதுக்கு ஆளே இல்லை. உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய திறமை பல பேர் யோசிப்பாக நீங்கள் செயல்படுவேன், செயல்களில் கொண்டு வந்து முடிச்சு அதில் வெற்றியும் காண்பு. ஒரு தடவை பேசிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திப்பேன், அதை முடிவு எடுத்துட்டேன்னா மாற்றிக்க மாட்டேன். உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும், முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பேர் புகழ் இல்லை, அந்த இடத்துல எனக்கு மதிப்பு கொடுக்கல, அந்த இடத்துல நிற்கவே மாட்டேன். எல்லா காரியங்களிலும் அமோக வெற்றியும் பலன்களும் கொடுக்கக்கூடிய இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் யோசிக்கும் பொழுது நம்ம எத்தனை கஷ்டப்பட்டோம், அப்போ யாருமே வரலையே, இப்போ யாருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற யோசனைகள் வரும், அதெல்லாம் மறந்து விட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிற புதிய முடிவுகள் எதுன்னு எடுக்க வேண்டாம். பூரத்துக்கு வெற்றியும் உத்திர நட்சத்திரத்துக்கு சாதனையும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ண ஜெயித்தவன் வெற்றி பெற்றவன், விடாமுயற்சியில் வெற்றுது, சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய், நண்பர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய். ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு இந்த காரியத்தை நம்ம யார்ட்டையும் சொல்லப்படாத ஜெயித்ததுக்கு அப்புறம் சொல்லணுங்கிற எண்ணங்கள் உண்டு. பணவரவுகள் தேடுவோம், சொந்த மந்தங்களுடைய உதவிகள் உண்டு, தேசாந்திரம் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் நல்ல பலன், அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல வெற்றி, பொலிட்டிக்கலில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம். கன்னிராசி என்பர்களுக்கு சில சொல்லப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த யார்ட்டின்னு சொல்லி அவள் இன்னொருத்தட்ட சொல்லி கடைசியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், ஐயோ இனிமே சொல்லப்படாது அப்படின்னு புதிய ஒரு விஷயத்தையும் மனசில் நினைப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நடம் நீளம் வழிபாட்டுக்குண்டானது பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசி நேரிலே
நிறைய காரியங்களில் பெருமை உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சில நபர்களை நம்பினோம், அதனால தான் இப்படி, இனிமேல் நம்பப்படாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுது. அது ஏற்கனவே அது தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இப்போ வலுவாக அதை யோசிப்பு. ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிற பல சிந்தனைகள் மனசில் தோம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. நான் படிப்பா ஸ்போர்ட்ஸான்றா ரெண்டுலேயும் திறமையாக இருக்கக்கூடியதான். துளாராசி என்பர்கள் எதுலேயும் மல்டிபிள் ஸ்கில்னு சொல்லுவாள், நிறைய விஷயங்களை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். டாக்டராக இருக்கிறவ, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோம், டாக்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், அடுத்த வாட்டி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு வெற்றி பெறும். துளாராசி என்பர்களுக்கு சோர்ந்து போகிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம், அதுக்கப்புறம் திருப்பி ஜெயிச்சு வெற்றி பெறுறதுக்கு உண்டானதாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9. இது நம்ம ராமரை பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம். காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, விடாத ஒரு காரியத்தை பண்ணு, எண்ணற்ற பயன்கள் உண்டு. அந்த காரியத்தினால சில பேர் கோபத்துக்கு ஆளாவல், சில பேர் பார்த்துட்டுலாம் கொஞ்சம் நேரத்தில் பாராட்டுக்கு ஆள. செலவுகள், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலும் யாரேனும் தெரிஞ்சவா வந்துட்டாலும் டக்குன்னு செலவு பண்ணு, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. சரி அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற யோசனையும் சமயோஜித புத்தியும் உங்களுக்கு தோணும். சில காரியங்களில் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகன்னு ஒன்று ஒவ்வொன்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தும் பின்னாட்களில் குழந்தைகள் பேர் புகழ் அந்தஸ்து பாராட்டுதல் பெறும்போது மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். கோபங்கள் அறவே குறைச்சிக்கிறது நல்லது. சில பேர் பேசுறதுக்கு முன்னாடி நடுவில் பேசுறது வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பவர்கள். தனுராசி நேர்களே, சுகமான நாள், வியாபாரங்களில் வெற்றும். வேலையில் இருந்தவா தொழிலுக்கு, தொழிலில் இருந்தவா இந்த தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. ஹோட்டல் வச்சுருக்கா, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, கேட்டரிங் சம்மந்தமாக அப்படின்னு இருக்கிறவாளுக்கு, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவா, நிறைய லாபகரமான சில செய்திகள்லாம் வரும். புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். சிலது நம்ம விட்டுட்டோம், ஐயோ விட்டுட்டோமே விட்டுட்டோமே விட்டுட்டோமேங்கிறோம். சில நபர்கள் நமக்கு ரொம்ப நண்பராக இருப்பான், ஆனால் கெட்ட வழியில் நிறையா சொல்லிக் கொடுப்பான். சூதாட்டம், இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும், அதுலேருந்து பக்கமே போவேன், அப்படி ஒரு நட்பே வேண்டாங்கிற எண்ணங்களை வந்து பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான. இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக தொழில் பெருக்கத்தை பற்றி பேசுறது, கூட்டு தொழிலை பற்றி பேசுறது, வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 1. இன்னும் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகரராசி நேயர்களே, சகோதர சகோதரிக்காக நிறைய நல்ல காரியங்கள், நன்மையான நாள், பரீட்சையில் வெற்றி பெறும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ண விஷயத்தை தான் மட்டும் வெற்றி பெற்றால் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவாளுக்கும் அந்த வெற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பாடுபடு. லாபகரமான செய்திகள் வரும். எஸ்டேட் வச்சுட்டு இருக்கிறவா, வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறவா, பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவா, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவா, அவர்களாம் அமாவமான பலன். கால் டாக்ஸி ஓட்டின்னு இருக்கிறவங்க புதுசாக இப்போ தான் கார் வாங்கினா சார், டிரைவரை போட்டு வேலை செய்யும், என்னமோ தெரியல லாபம் இல்லை, கொஞ்சம் பொறுத்தா லாபம் வந்துடும், பொறுத்த ஒரு பூமி ஆழ்வார். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிற சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுன்னு இருப்பேன், ஒரு அற்புதமான வழி. இந்த அற்புதமான வழி யார்ட்டையும் சொல்லிக் கொடுக்காம நீங்கள் முயற்சி பண்ணுவேல் அது வெளியில் தெரியவே தெரியாது. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. உங்கள் மனசில் எது தோன்றதோ அது நடக்கும். அந்த இன்ட்யூஷன் வந்து பல செய்திகளையும் உங்களுக்கு சொல்லித்தரும். ஆடிட்டராக படிச்சுன்னு இருக்கலாம், எனக்கு போன வாட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், இந்த வாட்டி முயற்சி பண்ணால் பாஸ் நிச்சயம் ஜெயிப்பேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ண, காவல்துறை பணியாற்றணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போஸ்டிங் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்கள் எனக்கு நல்லதாக இருக்குது, ஆனால் கவனம் கொஞ்சம் கொஞ்சம் செதறது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நட்சத்திரத்தில் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். பைரவரை வழிபட்டால் எல்லா காரியம் சரியாக. கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தூரத்திலேருந்து ஏதேனும் ஒரு செய்தி, இந்த செய்திக்கு வேண்டி வருத்தப்பட்டு திருப்பி அந்த காரியத்துக்காக பேசுவேன். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள்.
நிறைய நல்ல காரியங்கள், சத்காரியங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுவேன். யாரேனும் உதவி கேட்டு வந்தால் நீங்கள் முடிஞ்ச வரை கொடுங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது, கஷ்டத்தை மாற்றுறதுக்கு யாரேனும் நல்ல வார்த்தை சொல்லுவோம், ஒரு நல்ல ஐடியா சொல்லுவோம். ஒரு நபர் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன், இதே நிகழ்ச்சியில் நான் அதை பற்றி பேசியிருந்தேன். யாரேனும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார், சார் கோயிலுக்கு போனேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது சார், நீங்கள் சொல்லி தினப்பலனை கேட்டு நான் கோயிலுக்கு போனேன், மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கோயில் அர்ச்சகர் இன்னொருத்தட்ட சொல்லி, கஷ்டப்படாத, நீ தான் ஜெயிப்ப, என்ன ஆகப்போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது சார். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்லதா, நினைச்ச காரியம் வெற்றி பெறுது. சகோதர சகோதரி, குடும்பத்துக்காக, குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு, பண வரவுகள் உண்டு, சாதிச்சமே அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, வெற்றுதரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு தாந்திரிக பிராயஸ்தம், இது யதார்த்த பிராயஸ்தம்னு சொல்லுவா, அதாவது வரதமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வரதமுத்ராவை பயன்படுத்தும் பொழுது மன குழப்பங்கள் நீங்கும், மனதில் ஒரு ஆத்ம நிம்மதி தோணும், ஒரு தியான நிலை மனசில் தோணும். அந்த ஒரு அமைதியான நிலையில் பல தீக்ஷண்யமான கடாட்சங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் எப்பேற்பட்ட தர்ம சங்கடங்கள் இருந்தாலும் அந்த தர்ம சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரீக முத்ரைன்னு சொல்கிறது வரத முத்ரான்னு பேர். இந்த வரத முத்ராவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். சார் புதுசு புதுசாக நிறைய விஷயம் சொல்கிறேன். இந்த முத்ரைக்கு உண்டான மகத்துவம் என்ன? நிறைய இறைவனுடைய படங்கள்ல நம்ம இங்கே பார்த்துருப்பேன், அதாவது மகாலட்சுமியினுடைய படத்தில் அம்பாள் கையை எப்படி வச்சிருக்கிறத பார்த்துருப்பேன், நிறைய சுவாமி திருப்பதி சுவாமியினுடைய கையை எப்படி வச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த கையை இப்படி வைக்கிறதுக்கு உண்டான முத்ரைக்கு பேர் வரத முத்ரைன்னு பேர். வரத்தை தரக்கூடிய முத்ரை இந்த வரத முத்ரைன்னு பேர். சூக்தங்களில் பாக்ய சூக்தம்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ய சூக்தம்னா நம்ம வேண்டக்கூடிய வரத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சூக்தம். இதேனும் ரொம்ப மனசில் வேண்டுதல் இருந்தால் அந்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான சூக்தம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான சூக்தம். அந்த மாதிரி இந்த வரத முத்ரை அப்படிங்கிறது மன அமைதியும் அதிர்ஷ்டத்தையும் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தையும் குறைக்குமா. இறைவனை வேண்டும் பொழுதோ அல்ல தியானம் பண்ணும் பொழுதோ கையை கீழ் நோக்கினவாறு, கையை கீழ் நோக்கினவாறு வைத்து, நம்மளுடைய வலது கையை கீழ் நோக்கினவாறு வைத்து ஆத்மார்த்தமாக வேண்ட 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 வேண்டன்னா அமைதியாக நம்ம மூச்சு காற்றை கவனிக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், பெரிய பாரங்கள் குறையும். அதுமாதிரி அதிர்ஷ்டங்கள் கூடியும், புதிய புதிய சிந்தனைகள், பாசிட்டிவான விஷயங்கள் தேடிப்போம். வரத முத்திரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம். வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகளில் வரத முத்திரை உண்டு. இந்த வரத முத்திரை அப்படிங்கிறது வலது கையை கீழ் நோக்கியவாறு, நம்ம ஆசனங்களில் உட்காந்துட்டு வலது கையை கீழ் நோக்கியவாறு, ஒரு கையை இப்படி வச்சுட்டு இன்னொரு கையை கீழ் நோக்கியவாறு, நல்லா ஆத்மார்த்தமாக இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே நீங்கள் கண்ணை மூடி இதை செய்து பார்த்தா கூட உங்களுக்கு அதோடைய வித்தியாசங்கள் தெரியும், மனம் ஒருமைப்படும். நிறைய மனபாரங்கள் இருக்கிறவளுக்கு அந்த மனபாரங்கள் குறையும், அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தத்தில் வரத்தை தரக்கூடிய மனக்குழப்பங்கள், மனபாரத்தை நீக்கக்கூடிய வரத முத்திரைங்கிற முத்திரை திருப்பதி சுவாமி கை பார்த்துண்டல்னு அப்படி இருக்கும். நிறைய சுவாமி படங்களில் மகாலட்சுமியினுடைய படத்தை பார்த்தா அப்படி இருக்கும், வரத்தை தரக்கூடிய அற்புதமான முத்திரை வரத முத்திரை. இந்த வரத முத்திரைக்கு அவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்லி தினம் காலை 20 நிமிஷம் இப்படி தியானத்தில் அப்படி இந்த வரத முத்திரையை கொண்டு உட்காந்தா காத்தால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து பார்த்தாலோ, இல்லை சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது நான் உட்காந்து பார்க்குறேன்னு சொன்னாலும் அற்புதமான பலன்கள் தரும்னு சொல்லி வரத முத்திரைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தத்தை பற்றி நம்ம பார்த்து அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா விற்றி வேல் முருகனு கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷை நன்றி, வணக்கம்.